கிருஷ்ணா பஜாஜ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பஜாஜ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேவரட் இந்தியனா வந்து 70 கண்ட்ரியில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து. இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் பண்ண முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்சர் செக்மெண்ட் வந்து கடந்த 20 வருஷமாக வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இன்றைக்கி விளங்குது. அதுக்கு அதில் வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக வந்து பல்சர் 125 மாடல் லான்ச் பண்ண போகிறோம். அதனோட இ லான்ச் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பல்சர் 125 இ லான்ச் வந்து எங்கள் ஷோரூமோட ஜென்ரல் மேனேஜர் கிருஷ்ணராஜ் மற்றும் சர்வீஸ் மேனேஜர் பிரசாந்த் அவர்கள் வந்து தூங்கி வைப்பார்கள். இன்றைக்கி பல்சர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 2001 இன்றைக்கி 18 வருஷம் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி வண்டிக்கு மேலே ரீச் ஆன இந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் பல்சர் செக்மெண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூவாக லான்ச் பண்ண பல்சர் 125 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பல்சர் செக்மெண்ட் வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் பைக்காக விளங்குறதுக்கு காரணம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு வந்து டிசைன் ஸ்டைல் பொறுத்தது தான். ஃபஸ்ட் வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் டிடிஎஸ்ஐ டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருக்கு, டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.8 PS பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்துது. அண்ட் வந்து 10.8 NM வந்து டார்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 125 cc மற்ற எல்லா செக்மெண்ட் காட்டிலும் அதிக பவர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்சர் 125 மாடல். வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரைடிங் பண்ணுறதுக்காக டெலஸ்கோப் சஸ்பென்ஷனும் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சௌகரியமான பயணத்தையும் மேற்கொள்ளலாம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து ஃபுல் அப்சர்வ் பண்ணக்கூடிய நைட்ராஸ் கேஸ் பொருத்தப்பட்டிருக்கு. டெலஸ்கோபிக் ஃபோர்க் அண்ட் வந்து நைட்ராஸ் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சாலையிலும் வந்து சௌகரியமான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். பல்சர் 125 மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக 240 mm டயா டிஸ்பிளேக் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆன்டி ஸ்கிப் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது சேஃப்டியான ரைடிங் வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பல்சர் 125 வீல் பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1320 mm பிபிஎஸ் கொடுத்துருக்குங்காட்டி உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ரைடிங் வந்து இது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கொடுக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் பொருத்தப்பட்டிருக்கு. பல்சர் 125 பார்த்திங்கன்னா டிசி கேட்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. பேக்கில் வந்து எல்இடி டைல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் பல்சர் 125 மாடல் பார்த்திங்கன்னா பல்சர் 120 வர மாதிரியே உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. பல்சர் 125 cc பைக் பார்த்திங்கன்னா பல்சர் 120 நியான் மாடல் மாதிரியே உங்களுக்கு முழுமையான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்டைலிஷான டேங்க் மற்றும் ஸ்பிட் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பல்சர் 125 cc பைக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட முழுமையான 150 cc பைக் மாதிரியே உங்களுக்கு முழுமையான தோற்றத்தை நல்ல ஸ்டைலாக கொடுக்குது. 125 cc செக்மெண்ட்லேயே வந்து அதிக பவரான பைக் இந்த வண்டி தான் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்த குவாரண்ட் டைமில் வந்து இன்றைக்கி தனி மனித இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து வாடிக்கையாளர் தேவை வந்து இன்றைக்கி பைக் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ விலை கம்மியாக ஒரு முழுமையான 150 cc பைக் மாதிரியே லான்ச் பண்ணியிருக்கோம். 120 cc நீங்கள் வாடிக்கையாளர் வந்து நம்ம ஷோரூமில் டெஸ்ட் ரைட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் ஓட்டி பாருங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.